ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போகிற, ஸ்கேன் பண்ணாமலே உங்கள் கிட்னி கண்டிஷன் தெரிஞ்சுக்க வேணுமா? இன்னைக்கு வாங்க நம்ம தொகுப்பில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடையில் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி என்றும், கிட்னி கெட்டு போகாமல் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை பற்றியும் இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. அடிக்கடி சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீரின் நிறம் மாறுதல், சிறுநீரில் நெடி வீசுதல், சிறுநீரில் நுரை காணப்படுதல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுதல், கண்களை சுற்றி வீக்கம், பலவீனம், அசதி, குமட்டல், வாந்தி பண்ணும் உணர்வு, சருமம் வறண்டு அரிப்பு ஏற்படுதல், ஹீமோகுளோபின் குறைதல், திடீரென உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுதல், முதுகுவலி அல்லது அடிவயிற்றில் வலி ஆகியவை சிறுநீரக பாதிப்புக்கான சில அறிகுறிகளாகும். சிறுநீரக பிரச்சனை. நுரை போன்ற சிறுநீர் வருவது இயல்பை விட அதிகமாக அல்லது குறைவாக சிறுநீர் கழிப்பது, சிறுநீரில் இரத்தம் கலந்து வருவது, சிறுநீர் தொற்று ஏற்படுவது, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, சிறுநீர் வருவது போன்ற உணர்வு இருந்தாலும் சிறுநீர் கழிக்க முடியாமல் போவது மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வையும் ஏற்படுத்துவது. வீக்கம். உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் போகும் போது கணுக்கால், கால், பாதம், கைகள், குறிப்பாக முகத்தில் வீக்கம் அல்லது அடைப்பு ஏற்படும். சோர்வு, இரத்த சோகை. சிறுநீரகம் எரித்ரோபோயிட்டின் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. இது ஆக்சிஜன், இரத்த சிவப்பு அணுக்களை கொண்டு செல்வதற்கு உதவுகிறது. சிறுநீரகம் பாதிப்படையும் போது எரித்ரோபோயிட்டின் ஹார்மோனின் அளவு குறையும். இதனால் இரத்த சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் அளவும் குறைகிறது. இதனால் தான் சோர்வும் இரத்த சோகையும் ஏற்படுகின்றது. சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையும் போது உடலில் கழிவுகள் அதிகமாக சேரும். இதனால் தோள்களில் அதிகமான வெடிப்பு மற்றும் தடிப்புகள் உண்டாகும். மூளையின் குறைந்த செயல்பாடுகள். மூளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுத்தி மறதி, கவனமின்மை, தலைச்சுற்றல் ஆகியவை உண்டாகும். இரத்த சோகை காரணமாக அடிக்கடி குளிர்வது போன்ற உணர்வு தோன்றும். சிலருக்கு வெயில் சுட்டரிக்கும் நேரத்திலும் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் எடுக்கும். மூச்சு திணறல். இரத்த சிவப்பு அணுக்களில் ஆக்சிஜன் அளவு குறைவதாலும், தேவையற்ற திரவம் குடலிலேயே தங்கிவிடுவதாலும் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இது போன்ற அறிகுறிகளின் மூலமாக ஸ்கேன் பண்ணாமலேயே உங்களுடைய கிட்னி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற தகவல்களை உடனடிக்கடியா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Yeah.